ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அலாக் கொடுங்க ப்ரோ, அலாக் கொடுங்க ப்ரோன்ற கேட்டுக்கு இருக்கிற இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அலாக்குக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி கஷ்மீரா கமீரா பூசா ஒரு கேரக்டர் வந்துச்சு. டாக்டரா ப்ரொஃபஸர் கே. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அலாக்குக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கு. ஓ, ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? சரி ஓகே. என்னடா அந்த கே கேரக்டர் வந்து கேமில் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, இப்போ வீடியோ போட்டுக்கின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த கே கேரக்டரோட எபிலிட்டி நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலாக் பெருசா கே பெருசா, ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1v1 வச்சு, ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்கில்ஸ் லாட்டுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சைடு வந்து அலாக் மட்டும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கே மட்டும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே மோத விட்டுட்டு யார் வந்து பெஸ்ட்டு கேரக்டர்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பார்த்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ரெண்டு பேரோட எபிலிட்டியை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரி ஓகே. அலாக் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அலாக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கேரக்டர்னே சொல்லிக்கிட்டிருந்தாங்க ஃப்ரீ ஃபயரில். இவனோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டருக்கு வந்து மில்லி மீட்டருக்கு வந்து ஒரு அரோரா இருக்கும். ஸோ அந்த அரோரான்றது வந்து அந்த வட்டம் தான். அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா 5-5 HP பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 10 செகண்ட் ஏறும். அந்த 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 50 HP ஏறும். இதுக்கு வந்து இபி எதுவுமே தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாக்கோட எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணுறப்ப மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 15% வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெச்பியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏறிக்கிட்டே தான் இருக்கும். 5-5 பார்த்தீங்கன்னா 10 செகண்டுக்கு வந்து மொத்தமாக ஒரு 50 HP கிட்ட ஏற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 செகண்ட் முடிஞ்ச பிறகு அந்த எபிலிட்டி வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 செகண்ட் வந்து கூல் டவுன் ஆகும். அது எத்தனை டைம் தெரில. ஸோ அந்த டைம் மட்டும் தெரில ரீசார்ஜ் ஆகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 செகண்ட் இது மேலே ஆகும். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஸர் கேவை பார்க்கலாம். கேக்கு பார்த்தீங்கன்னா செமையான ஒரு எபிலிட்டி தான். இவனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் எபிலிட்டி தான். ஸோ இவனோட எபிலிட்டியை போய் அலாக்குக்கெலாம் வைக்க முடியாது. இவனை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த எபிலிட்டி இருக்கும். இவனோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து இபி இருந்துச்சுன்னா நம்ம தான் ராஜா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இந்த கே கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 2 விதமான எபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. 2-in-1 கேரக்டர் தான். ஒரு எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எபிலிட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா இபி வந்து தானாக ஏறிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து மஸ்ரூம் சாப்பிட்ணும், ஹின்கீலர் யூஸ் பண்ணணும், எதுவுமே தேவையில்ல. இபி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு இபி பார்த்தீங்கன்னா தானாக ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சும்மா அந்த எபிலிட்டி ஆன் பண்ணி வச்சா போதும். அறுவாருக்கு பார்த்தீங்கன்னா கூல் டவுன் கிடையாது, அன்லிமிட்டடாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்லாம் யூஸ் பண்ணுறப்ப இபி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 200 தான் மேக்ஸிமம் வச்சுக்கிற முடியும். இந்த கே கேரக்டர் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இபி வந்து நம்ம 250 வரை பார்த்தீங்கன்னா இபி வந்து வச்சுக்கலாம். இதோட லெவல் 1க்கு பார்த்தீங்கன்னா 100 EP பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ 100 தான் பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு. இந்த 100 EP எப்படி ரெக்கவர் ஆகும்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணால் தானாக வந்து அந்த 100 EP வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். 3 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 EP வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து அன்லிமிட்டடு தான், இவ்வளோ டைமுக்குள்ளே தான் ஏறணும் இல்லை, இது வந்து அன்லிமிட்டடாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குறைய குறைய பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து லெவலப் பண்ண அந்த இபி டைமிங் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்லேருந்து அப்படியே பாயிண்ட்டாக குறைச்சிக்கிட்டே வரும். மேக்ஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு 2 EP மாதிரி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவரான கேரக்டர். சரி ஓகே. இந்த இபி இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி. இன்னொரு எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இபியிலருந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா அலாக் மாதிரியே தான் இருக்கும். அலாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஏறுறதுக்கு வந்து இபி வந்து தேவைப்படாது. ஆனால் இந்த கேரக்டருக்கு வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இபி தேவைப்படும். இப்போ வந்து நம்ம அந்த இபி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த ஃபஸ்ட் எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டோம், இபி வந்து 250 கிட்ட வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எனிமிட் அடி வாங்கிட்டு ஒரு 150 லைஃப் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து குறைச்சிட்டான், நம்மளுக்கு வந்து 50 லைஃப் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த கேரக்டரோட இன்னொரு எபிலிட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனா, அதாவது அந்த எபிலிட்டி ஆஃப் பண்ணால் இது வந்து தானாக ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அந்த எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ண பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 EP வந்து 5 HP வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவோல தான் டைமிங் அப்படின்னு எதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இபி இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெச்பியாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது. கூல் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து கிடையவே கிடையாது. அதான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. கூல் டவுன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எனிமிட்ட வந்து அடி வாங்கிட்டு ஒரு 50 EP தான் இருக்குது, 50 HP தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 150 EP இருந்துச்சுன்னா அந்த இபியை வந்து டக்கு டக்குன்னு மாற்றிக்கலாம். ஸோ அந்த எபிலிட்டியை வந்து அந்த இபி வந்து இன்க்ரீஸ் ஆகிற எபிலிட்டியை வந்து ஆஃப் பண்ணியாச்சுன்னா இது வந்து தானாக ஆக்டிவேட் ஆகிரும். அப்படி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 100 HP இருக்குன்னா 100 EP இருக்குன்னா 100 EP பார்த்தீங்கன்னா 100 HP வந்து கன்வெர்ட் ஆகிரும். அது எப்படின்னா ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து 5 HP மாறிடும்.
சரி ஓகே, இப்போ வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த கேரக்டர் வந்து பெஸ்ட்டுன்னு. அலாக்குக்கு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான் வந்து எபிலிட்டியே வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அந்த 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா 5 HP வந்து ஏறிடும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 HP தான் ஏறும். அது பார்த்தீங்கன்னா இபி எதுவுமே தேவைப்படாது. இதே டாக்டர் கேக்கு பார்த்தீங்கன்னா, சாரி ப்ரொஃபஸர் கேக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து இபி வந்து ஒரு 100 EP இருந்துச்சுன்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 20 லைஃப் தான் இருக்குது. ஆனால் இபி பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் எபிலிட்டி 1 யூஸ் பண்ணுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இபி வந்து தானாக ஏற எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, 50லேருந்து பார்த்தீங்கன்னா 51, 52, 53 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஹெச்பி பார்த்தீங்கன்னா அதே 20ல தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகிற எபிலிட்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டு, ஆஃப் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து அது தானாகவே ஆக்டிவேட் ஆகிடும் இன்னொரு எபிலிட்டி. அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு 50 EP இருக்குன்னா அந்த 50 EP வந்து 5 HP பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து 200 EP இருக்குன்னா 200 EP பார்த்தீங்கன்னா 200 HP வந்து கன்வெர்ட் ஆகிரும். இதுக்கு வந்து டைம் லிமிட்டே கிடையாது. கூல்டவுன் எதுக்காகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்விட்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இபி இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, தானாக அந்த எபிலிட்டியிலேருந்து இந்த எபிலிட்டி வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு திரும்ப அந்த எபிலிட்டிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா கூல்டவுன்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து இந்த ஸ்கில் வந்து இவ்வளோ தூரம் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு இல்லை, அன்லிமிட்டடாக ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் கூல்டவுன் ஆகும். சரி ஓகே, இன்னொன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கே கேரக்டர் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இபியிலேருந்து ஹெச்பி மாத்திர எபிலிட்டியை வந்து ஆன் பண்ணியாச்சுன்னா, அதே மாதிரி அலாக் மாதிரியே சுற்றி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும், அந்த ரெட் கலரில் இருக்கும். அந்த ரெட் கலர் ரவுண்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவனுக்குமே வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும், சுற்றி இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தால். ஸோ இபி பார்த்தீங்கன்னா இபி வச்சுருந்தா நீங்கள் தான் வந்து ராஜாவாக இருக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த கேரக்டர் பெஸ்ட்டுன்னு பார்த்துருவோம், அலாக் கேரக்டர் பெஸ்ட்டாக இல்லைனா கே பெஸ்ட்டான்னு பார்த்துருவோம். என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஓப்பனாகவே சொல்லுவேன், என்ன கேட்டிங்கன்னா கே தான் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கான். ஸோ நான் நினைக்கிறேன்னு இல்லை, இது வந்து நீங்கள் நம்மளனாலும் இதான் நிஜம். அலாக்காக கூட பார்த்தீங்கன்னா கே வந்து எவ்வளவோ பெட்டராக இருக்கான். ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், எல்லாமே நீங்களும் கேட்டிருப்பீங்க. அலாக்குக்கு பார்த்தீங்கன்னா 5 HP பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த இது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கூல்டவுன் ஆகிறதுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து ஹெச்பியை ஏற்ற முடியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அலாக் வந்து ஒரு 50 HP தான் ஏற்றி விட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் எடுத்துக்கலாம். கே கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ இபி இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹெச்பியாக மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து டைம் லிமிட்டே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ வந்து இபி இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹெச்பியாக மாற்றிக்கலாம். அந்த எபிலிட்டியை வந்து, அதாவது ஒரு எபிலிட்டியை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் ஆகும் கூல்டவுனுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல கேம்பிங் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த டைத்தில் வந்து இபி இன்க்ரீஸ் ஆகிற எபிலிட்டியை வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இபி வந்து தானாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, அதனால பார்த்தீங்கன்னா இபி வந்து இன்க்ரீஸ் ஆகிற எபிலிட்டியை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இபி இன்க்ரீஸ் ஆகிற எபிலிட்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருக்கிற இபியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 5 EP வந்து 5 HP வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து அன்லிமிட்டடு தான். உங்கள்கிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இபி இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெச்பியாக மாறிடும். அதுக்கப்புறம் ஹெச்பி வந்து ஃபுல்லான பிறகு அந்த எபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இபி இன்க்ரீஸ் ஆகிற எபிலிட்டி வந்து ஆன் ஆயிரும். இபி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். திரும்ப ஒரு சண்டேல வந்து உங்களுக்கு லைஃப் குறைஞ்சிருச்சுன்னா அந்த இபி இன்க்ரீஸ் ஆகிற எபிலிட்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹெச்பியாக மாறுற எபிலிட்டி வந்து ஆன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற இபியெல்லாம் வந்து ஹெச்பியாக மாறிடும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கே கேரக்டர். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து ரூம் மேட்ச் விளாட விட்டுட்டு நம்ம ஆட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். ஓபி வேறு லெவலு கோகுலு. சரி ஓகே, இந்த ரூம் மேட்ச் விளாட்றது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்னிசாந்த் வந்து கோகுலு. ஜெய்னிசாந்த் பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் யூஸ் பண்ணுறது. கோகுல் பார்த்தீங்கன்னா அலாக் யூஸ் பண்ணுறான். அலாக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறான், வேறு எந்த கேரக்டருமே இல்லை ஸ்கில்லு. ஜெய்னிசாந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கே கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு, வேறு எந்த கேரக்டரோட எபிலிட்டியுமே வைக்கல. இப்போ நீங்களே கீழே பார்க்கலாம், இபி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்பியாக வந்து மாறிடுச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள்கிட்ட இபி இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்பியாக மாறிடும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மேட்ச் வந்து ஃபுல்லாக போட முடியாது, ஏன்னா கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அதிகமாகிடுச்சு. ஸோ ரெண்டு பேருக்குமே சாரி கேட்டுக்கிறேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து 4 மேட்ச் வின் பண்ணியிருக்கான். ஜெய்னிசாந்த் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு. இப்போ யார் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். சரி ஓகே, இந்த ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் யூஸ் பண்ண ஜெய்னிசாந்த் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலாக்குக்கும் கேக்கும் நடந்த சத்தியில் கே தான் வந்து வின் பண்ணியிருக்கான். ஸோ கே தான் பார்த்தீங்கன்னா அலாக்கோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கான். எபிலிட்டி எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு, நானுமே எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே என்னால் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருமே லைக் பண்ணிட்டே பாருங்கள்.
சரி ஓகே, இப்போ வந்து ஜெய்னி சாந்தை பற்றி எல்லாருமே சொல்லுவீங்க, எல்லாமே உங்கள் டேலண்ட்டு தான் மாஸ்டர். அதுக்கு ஜெய்னா சொல்லுவார்னா டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாமே கிருபா தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருபாக்கு பதிலாக கே, ஸோ கேவோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எபிலிட்டி. ஸோ நீங்கள் கே கேரக்டர் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டே தேவையில்லைன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்கிறப்ப வந்து இபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சண்டை போட்டிங்கன்னா ஹச்பியை வந்து மாட்டிக்கலாம், அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இபியை திரும்ப வந்து ஹச்பியாக மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்சே வந்து முடிச்சு விட்டுடலாம். சரி ஓகே, இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ, இந்த வீடியோ வந்து ரெடி பண்ண ஹெல்ப் பண்ண கோகுல் இந்த ஜெய்னி சாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சரி ஓகே, இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஸோ அலாக்கு இனிமேல் தேவையில்லை, ஸோ இனிமேல் வந்து யார்ட்டையுமே போய் அலா கொடுங்க ப்ரோ, அலா கொடுங்க ப்ரோன்னு கேட்காதீங்க, இனிமேல் வந்து கே கொடுங்க ப்ரோ, கே கொடுங்க ப்ரோன்னு கேளுங்க. ஸோ கே தான் பார்த்தீங்கன்னா பவர். நானுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கே இல்லை, நான் வந்து அந்த லக்கி ராயிலில் வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த 500 டைமண்ட் கொடுத்து அலாக்கு வாங்கின மாதிரி கே வாங்க போகிறேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நானுமே பார்த்தீங்கன்னா கே தான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாருமே வந்து அலாக்கு பதிலாக கேவே யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது. சரி ஓகே கைஸ், மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பெட்டர் சேவிங் ஆஃப் ஜிடபிள்யூடி ரோசன், இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க் யூ. We'll be right back.